வணக்கம். பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்பவர் 1796 பிரிட்டிஷ் அரசாங்க அலுவலராக இந்தியாவிற்கு வந்தார். பல்வேறு பொறுப்புகளை வகித்து 1810 சென்னை மாகாணத்தின் கவர்னர் ஆனார். தமிழ் மீது இருந்த பற்றின் காரணமாக எல்லிசன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். நம் மொழி, சரித்திரம், கலாச்சாரம் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், வடமொழி என எல்லா மொழிகளையும் ஆராய்ந்தார். ஆனால் புத்தகமாக வெளிக்கொண்டு வரும் முன்பே மறைந்து போனார். வயிற்று பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் மதுரைக்கு சென்றிருந்த போது விஷத்தை மருந்தென மாற்றிக்கொண்டார். அதனால் அவரை மரணம் தழுவியது. அவர் இறந்த பிறகுதான் பல நூல்கள் அவரால் எழுதப்பட்டதும் அவை அச்சிடப்படாமல் இருந்ததும் தெரிய வந்தது. திருக்குறளை ஆராய்ச்சி செய்து 304 பக்கங்கள் விளக்க உரை எழுதியிருந்தார். அவர் பதவியில் இருந்த போது புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை நிறுவினார். சென்னையில் தண்ணீர் பஞ்சம் தீர 27 கிணறுகளை தோண்டினார். அதனால் உருவானதுதான் 7 கிணறு பகுதி. இனிமே சென்னை எல்லிஸ் ரோடு பக்கமோ 7 கிணறு பக்கமோ போகும்போது பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸோட ஞாபகம் வரும் இல்லையா?